பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எங்கள் அண்ணி வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க பால் கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு. ஸோ அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்காண்டி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து மாவில் வந்து இந்த தண்ணியை ஊற்றி பிணையணும். ஸோ கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுத்து மாவு எடுத்து இதை ஊற்றி நம்ம பிணையிறத பார்க்கலாம். அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோ கடையில் வாங்க பச்சரிசி மாவு தான், பாக்கெட் பச்சரிசி மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன். அடுத்து வெல்லம் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன், முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் வெல்லம். நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், பொடி செஞ்சு வச்சுருக்கேங்க. அடுத்து அடுத்து தேங்காய் வந்து அரை மூடி இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இவ்வளோ தாங்க, இதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பால் கொழுக்கட்டை என்பதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இதை கொதி இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் அடுப்பில் போட்டுட்டு நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ மாவை வந்து நம்ம கொதிக்க வச்ச வெண்ணி தண்ணியோட நம்ம சேர்த்து கலக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, ஆயில். ஏன்னா இது மாவு வந்து வறண்டு போகாமல், நம்ம கொழுக்கட்டை பண்ணி போடும்போது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணி தண்ணி ஊற்றி நம்ம கலக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக ஊற்றிடாதிய தண்ணி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணி தண்ணி ஊற்றி நல்ல மாவை கலக்கும்போது நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், கொழுக்கட்டை நல்லாவும் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள் இப்போ மாவு நல்லா காஞ்சிருச்சு, நல்லா அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா இப்போ நல்லா நான் பரட்டி வச்சுட்டேங்க. இப்போ இதில் தான் நம்ம கொழுக்கட்டை குட்டி குட்டியாக பண்ணி போட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சோண்டாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு என்னென்ன ஷேப் வருதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு நீல ஷேப்பு, இந்த பாருங்க அப்படி உருண்டையாக போட்டு நீளமாக போட்டிங்கன்னா அழகாக அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்பு கையில் வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பொதுவாக பால் கொழுக்கட்டைனா ரவுண்டும் நீளம்தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். இப்போ வேகமாக நான் கொழுக்கட்டை வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு கையளவு மாவு மிச்சம் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா அது கடைசியில் ஊற்றும் போது தான் அந்த பால் கொழுக்கட்டை திக்னஸ்ஸாக வரும். சரி வாங்க இப்போ கொழுக்கட்டையை வந்து நான் போட போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொழுக்கட்டையை தண்ணீரில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா தண்ணி கொதித்தவொடனே நம்ம கொழுக்கட்டையை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதே போல் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வைங்க, அப்போ தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இது போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இன்னொரு தடவை இன்னொரு கொழுக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டையை நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு தடவை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா தனித்தனியாக கிடக்கு கொழுக்கட்டை. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம். இப்ப
மறுபடியும் கொஞ்சம் கொலக்கட்டை சேர்த்துருக்கோம். திருப்பி 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இன்னொரு கொலக்கட்டையும் சேர்க்க போகிறோம். இப்போ கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பாருங்கள் கொலக்கட்டை நல்லா சூப்பராக வெந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கொலக்கட்டை வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். சேர்க்குறேங்க. மாட்டு பால் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காயை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். அதை சேர்த்த உடனே நல்லா கெட்டியாக வந்துடுங்க. இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை இப்போ இதில் ஊற்ற போகிறோம். கடைசியாக இந்த மாவை ஊற்ற போகிறோம். 1 கையளவு கரைச்சி ஊற்றினா போதும் பச்சரிசி மாவு. இப்போ நல்லா கலக்கி விட்டோம்னா நல்லா கெட்டியாக வந்துருங்க. நல்லா வாசனையாக நல்ல நறுமணமாக இருக்குங்க. பால் கொலக்கட்டை, பாரம்பரிய பால் கொலக்கட்டை, பாரம்பரியமாக பால் கொலக்கட்டை இப்படி தான் செய்வாங்க. இப்போ நல்லா தயாராகிடுச்சு பாருங்க. இது நல்லா அந்த மா இப்போ மாவு ஊற்றிக்கிறதுனால நல்லா கெட்டியாக வரும். இப்போ பாருங்க இது நேரம் ஆக ஆக நல்லா இஞ்சிருங்க. நல்லா இஞ்சி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ சுவையான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இருங்க அடிக்கிறது பாருங்க. சுவையான பால் கொலக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நேரம் ஆக ஆக நல்லா இஞ்சிருங்க. இப்போ அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா அந்த இனிப்பு, அந்த ஏலக்காய் வாசனை எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அந்த கொலக்கட்டைலாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த பக்குவத்திலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்னொன்று நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக செஞ்சேன், ஏன்னா நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாகிடும். அப்புறம் மறுபடியும் நான் ரீஹீட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணியிருக்கேன். அப்புறம் நேரம் ஆக ஆக அது கரெக்டாக இருக்குங்க. ஸோ எங்களுக்கு கெட்டியாக தான் வேணும்னா ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் 2 டீஸ்பூன் பச்சை அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கலக்கி அதில் ஊற்றினாலே நல்லா கெட்டியாக வந்துடும். இல்லை தண்ணியாக வச்சுருந்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இதான் மெத்தடு. உங்களுக்கு கெட்டியாகணும்னா 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பச்சரிசி மாவு கலக்கி அதில் ஊற்றிக்கலாம். இல்லை இதே மெத்தடில் வச்சிங்கன்னா நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நம்ம எடுத்து அழகாக ரீஹீட் பண்ணி அழகாக சாப்பிட்லாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்க, பாய் பாய்.